சீக்கிரம் கட்டுங்கடா செங்கல்பீக்கு வைங்கடா மழை மழை நாட்டு வேலை பாருமா காதலிச்சவளுக்கு சமாதி கட்டினதா கதையில கேட்டிருக்கேன் ஆனா நான் காதலிச்சவன் குடும்பத்தையே சமாதி கட்டுறேன் இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த பயலும் என் தங்கச்சியை ஏறெடுத்து பார்க்க கூடாது இத பார் என்ன என்ன வேணாலும் பண்ணு எங்க அம்மா அப்பா விட்டுடு தயவு பண்ணி விட்டுடு நீ பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன வெட்டி கொண்டுடு என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுடுப்பா அது இப்படி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் உயிரோட இருப்பீங்க அதான் மொத்தமா சேர்த்து சமாதி கட்டுறேன் போட்டு மூடுங்கடா மூச்சு முட்டி சாவட்டம் சீ பார் க்ளோஸ் குடும்பமே க்ளோஸ் மறுபடியும் ஒருத்தன் வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாப்பா ஆயிரம் அருவா சாதிக்க முடியாதத அன்பால சாதிச்சிடலாம் ஆத்திரப்படாம அம்மா சொல்றது கேளுப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க விதைக்கிறவன் ஒருத்தன் வெள்ளாம எடுக்கிறவன் ஒருத்தன் உழைக்கிறவன் ஒருத்தன் உட்கார்ந்து சாப்பிடுற ஒருத்தங்கிற கதையெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன் இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம் இத மீறி எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன் அருவாதா பேசு அண்ணே என்ன மன்னிச்சிடுனே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்னடா சொல்ற வேண்டாம் வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டேன் இவன் கேக்கல நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மறி கொழுந்து அவளை வெட்டி சாச்சுது அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல நமக்கு எதுக்கு வரவு சுத்தி விளைக்காம விஷயத்தை சொல்லுமா அடி ஏண்டி ஒண்ணுமில்லாத பெருசு படுத்துற பாண்டி ஒன்னமல தங்கச்சி உன் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவனை என்னென்னமோ பண்ணி பார்த்தா இவங்களை பிரிக்க முடியல கடைசியா எங்களை சாகடிக்கிறது முடிவு பண்ணி எங்களுக்கு சமாதி கட்டிட்டான் இதான் விஷயமா அண்ணா அம்மா பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டேன் டேய் ஏண்டா அப்படி சொல்ற காதலிக்கிறது பாவம் நினைக்கிறவங்களோட உங்க அண்ணே நானும் ஒரு பொண்ண காதலிச்சேன் என் துரதிஷ்டம் அவளோட வாழ எனக்கு கொடுத்து வைக்கல
நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி அவளையே உன கட்டி வைக்கிறேன். நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அந்த செந்தூர பாண்டி என்னடான்னா நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்கிறான். போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு, நம்ம தொண்டனாயிருவான் போல் இருக்கு. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ஏயா, இந்த பொண்ணை போல சும்மா விட்டுருவானா? நீங்க என்ன பண்ண போறீங்க? கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன். ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேட்கணும். நானு இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன். அதனால அவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாரா? இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா? எப்பவோ ஓடி போனவன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன? ஐயோ, அது வேற கதைங்க. இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற அவர் என்ன வேண்டாம்னா சொல்றாரு? சொல்லாதையா, செய்ய. பாத்தியா, இதனால அரசம்பட்டி ஊர் சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நாளை காலையில ஊர் தலைவர் வீட்டுல பஞ்சாயத்து கூடுது, தவறாம எல்லாரும் கலந்துங்க சாமியோ. விலங்குங்க விலங்குங்க, புதுங்கய்யா சொல்லுங்கய்யா. என்னடா எதிர்கட்சி எடுபடி, நீ எங்கட இங்க வந்தா? வேற வழி இல்லாம தான் இத்தனை நாள் இருந்தேன், இப்ப ஊரே மாறி போச்சு. அதான் நானும் மாறிட்டேன். நெத்தில பாத்தீங்களா, எம் எம் ஃபார் மனிதன், அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதாக முடிவு பண்ணித்தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஏன் சும்மா நிக்கிறீங்க சொல்லுங்களையா? ஏ ராசா, ஒருத்தன் தலைய வெட்டிப்புட்டு ஜெயிலுக்கு போன, நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு கிடந்தேன். மண்ணள்ளி தூத்துமான்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குதுப்பா இந்த ஊரு. இனிமே இங்க நல்லது கெட்டதுக்கு தம்பிதான் பொறுப்பு. இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவருதான். கும்பிடுறவங்க செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. அடிமையா இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் தம்பிய கூட்டியார. சரிங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டுமில்ல, எல்லாருமே வாழணும். பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல, சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன். என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க, என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன். சும்மா கிடந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டுங்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க. இப்ப என்னடானா, ஊர்ல உள்ள காக்கா குருவியில செந்தூர பாண்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான். உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்ச? என்ன யோசிக்கிறீங்க? ஊர்ல ஒரு பையன் இனிமே வரட்டு முடியாது. என்ன வணக்கங்க ஐயா. வாங்கண்ணே, என்ன விஷயம் ஐயா? எலி வலையானாலும் தனி வலையா இருக்குன்னு சொல்லி வாய கட்டி வயத்தை கட்டி ஒரு வீட்டை கட்டினுங்க. அந்த வீட்டை மலைச்சாமிட்டு அடமானம் வச்சு 2000 ரூபா கடன் வாங்கினுங்க. வாங்கின கடனுக்கு மேல 2 பங்கு வட்டியும் கட்டிட்டுனுங்க. இப்ப பத்திரத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க பத்திரம் உங்க வீட்டை தேடி வரும். சரிங்க ஐயா. நான் மலைச்சாமிட்ட போயிட்டு வரேன். அண்ணே, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க போக கூடாது. உங்க துண்டை கொடுங்க,
காரியத்தை நாங்க முடிச்சிட்டு வர்றோம். என்ன சொல்ற அண்ணே? உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த துண்டை கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. துண்டை கொடுங்க அண்ணே. அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா? யோ மாமி வாயா வெளிய. யாரது இவனா? என்னடா உருவமே மாறி வந்திருக்க? ஊரே மாறி போச்சு, அதான் உருவமும் மாறி போச்சு. கையில என்ன துண்டு? இது சாதாரண துண்டு இல்ல, எங்க தலைவர் செந்தூரப்பாண்டியோட துண்டு. அடா அறிவு, என்ன விசேஷம்? ஹலோ சுந்தரலிங்கம், எப்படியா இருக்க? வேற சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? வாடா போடா கூப்பிடாம இருந்தன, அது வரைக்கும் சந்தோஷப்படு. பாத்தியா, பத்து 799 ரூபாய் உங்க அக்கிரமத்தில தட்டி கேக்க ஒருத்தர் வந்துட்டார், இனிமே ஜாக்கிரதையா இருங்க. மலசாமி, பணத்தையும் வாங்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுக்காம இனிமே முருகேசன் பூச்சாண்டி காட்டுறியாமே? பொழுது சாயறதுக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேர்ந்தாகணும், இல்ல துண்டு வராது, தலைவரோட அருவா தான் வரும். அருவா வந்தா காளிமுத்து கதி தான், தலையில்லாத முண்டமா வீதியில அலைவ. ஜாக்கிரத வர. என்ன மைனர் இப்படி மிரட்டிட்டு போறானுங்க? கவலைப்படாத, நீ ஒண்ணும் பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எத தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா? வணக்கங்கய்யா. ஓ மலச்சாமி. ஐயா இந்தாங்க ஐயா முருகேசனோட வீட்டு பத்திரம், நான் தெரியாம செஞ்சுட்டேங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கய்யா. சரி நீங்க போங்க. வர்றேங்கய்யா. அண்ணே இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகேசன் கிட்ட கொடுத்துருங்க. சரி தம்பி,